மே 17 வரலாற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. உலக உயர் ரத்த அழுத்த தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பிறப்பின் சிறப்பு, எட்வர்ட் ஜென்னர். பெரியம்மை நோய்க்கு தடுப்பு மருந்தை கண்டுபிடித்த எட்வர்ட் ஜென்னர் 1749 மே 17 இங்கிலாந்தின் பெர்க்லி நகரில் பிறந்தார். ஜான் ஃபியூஸ்டர் என்ற மருத்துவர் கவுஃபாக்ஸ் நோய் உள்ளவர்களுக்கு பெரியம்மை வராது என்ற கட்டுரை எழுதி லண்டன் மருத்துவக் கழகத்திற்கு அனுப்பினார். ஆனால் அதற்கு அவரால் சரியான விளக்கம் அளிக்க முடியவில்லை. பிறகு ஜென்னர் பெரியம்மைக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடித்தே தீர வேண்டும் என்ற உறுதியுடன் 20 ஆண்டுகாலம் ஆராய்ச்சி மேற்கொண்டார். அதை சோதித்து பார்க்க தனது தோட்டக்காரரின் மகனான ஜேம்ஸ் பிப்ஸ் என்ற 8 வயது சிறுவனுக்கு அம்மைக்கான தடுப்பூசி போட நினைத்தார். தனது பண்ணை பெண்ணின் கையில் இருந்த கவுஃபாக்ஸ் கிருமியை எடுத்து ஊசி மூலம் அச்சிறுவனின் உடலுக்குள் செலுத்தி கவுஃபாக்ஸ் நோயை ஏற்படுத்தினார். சிறுவனும் நோயால் தாக்கப்பட்டான். சில வாரங்கள் கழித்து பெரியம்மை கிருமியை எடுத்து அதே சிறுவன் உடலில் செலுத்தினார். ஆனால் அந்த சிறுவனை பெரியம்மை தாக்கவில்லை. இதன் மூலம் கவுஃபாக்ஸ் கிருமிகளை மேன்மைப்படுத்தி ஊசி மூலம் ஒருவரது உடலில் செலுத்தினால் அவரது பெரியம்மை தாக்காது என்பதை நிரூபித்தார். கோடிக்கணக்கான உயிர்களை காத்தவரும் நோய் தடுப்பூசிகளின் தந்தை என்று போற்றப்படுபவருமான எட்வர்ட் ஜென்னர் தனது 73வது வயதில் 1823 மறைந்தார்.